தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது நச்சரி நாள் சினிமா செய்திகள். ஆகஸ்ட் 16, 1947 டிரெக்டர் முருகதாஸ் உடைய ப்ரொடக்ஷனில், அதே மாதிரி நம்முடைய பொன்குமாருடைய இயக்கத்தில் உருவாகியிருக்கிற படம் தான் இது. இந்த படத்தில் கௌதம் கார்த்திக், புகழ், ரேவதி போன்றவங்க முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது அப்படின்றத விளக்காமல் ஒரு கிராமத்து மக்கள் ஃபுல்லாகவே இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன அப்படின்றத உணர்ற மாதிரியான கதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அண்ட் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்ட் நடந்த ஒரு பீரியடில் நடக்கிற ஒரு கதையாக வந்து ட்ராவல் ஆகுது. அண்ட் இந்த படத்தில் நம்முடைய கௌதம் கார்த்திக் வந்துட்டு ஒரு ரிபல்லியஸான, ரொம்பவே கோபப்படுற ஒரு யங் மேனுடைய கேரக்டர் வந்து பிளே பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் வெளியான போவே படத்துக்கான எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நம்முடைய கௌதம் கார்த்திக் வந்து கல்யாணம் ஆயிருச்சு. அவருடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு மைல்ஸ்டோனை ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால், அண்ட் அதே மாதிரி அடுத்தடுத்து அவருடைய படங்களும் வந்துகிட்டே இருந்துச்சு. முக்கியமாக 10 அலைக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறமா இந்த ஆகஸ்ட் 16, 1947 அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ தொடர்ந்து அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் மார்ச் 30 வந்து 10 தர ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ஆகஸ்ட் 16, 1947 அப்படின்ற படம் வந்து April 7 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு வாரத்துடைய கேப்லேயே ரெண்டு படங்கள் பேக் டு பேக் இவருடைய நடிப்பில் வெளியாக இருக்குது. இப்போ இந்த ஆகஸ்ட் 16, 1947 அப்படின்ற படத்திலிருந்து சீனிக்காரி அப்படின்ற பாட்டுடைய லிரிக்கல் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்குது. மக்கள் மத்தியில் இந்த பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் கிடைச்சிருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 10 தல படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நம்ம சத்தம் அப்படின்ற பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிற முன்னாடியிலேருந்தே 10 தலையோட சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் நெருங்க நெருங்க அப்டேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ரீசெண்டாக இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிளுக்கான ஒரு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு நம்மளுடைய டிரெக்டரான ஓப்லி அவர்கள், அதுக்கப்புறமா பாடலாசிரியர் கபிலன், அதுக்கப்புறமா ஏஆர் ரகுமான், ஏஆர் ரகுமானுடைய பையனான ஆமீன், இவங்க எல்லாருமே சேர்ந்திருந்தாங்க. அண்ட் ஓப்லி வந்து இந்த படத்துக்கான ஒரு கதையோட சுச்சுவேஷன்ஸை வந்து நரேட் பண்ணுறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய ஏஆர் ரகுமான் வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இதை தான் வந்து செகண்ட் சிங்கிளுக்கான ஒரு ப்ரோமோ, ஒரு கிளிம்ஸ் அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த செகண்ட் சிங்கிள் பாட்டையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏஆர் ரகுமானுடைய மியூசிக்கில் அமீனுடைய வாய்ஸில் ஒரு செம்மையான பாடலை உருவாகியிருக்குது. இந்த பாட்டுக்கு இப்போ ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது. கோஷ்டி காஜல் அகர்வாலுடைய நடிப்பில் ஹேசுநாமிகா படத்துக்கு அப்புறமா வெளியாக இருக்கிற தமிழ் படம் தான் இது. இந்த படத்தை டிரெக்டர் கல்யாண் வந்து டிரெக்ட் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இவர் பிரபுதேவா ஹன்சிகா வச்சு குலே பாகவலி அப்படின்ற கதையை உருவாக்கியிருக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி இந்த கோஷ்டி படம் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் நம்முடைய காஜல் அகர்வாலுக்கு டுவல் ரோல் இருக்குது. ஒரு கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர். அண்ட் நிறைய தகவல்கள் படி இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டடியிலிருந்து 20 இயர்ஸ்க்கு பேக் தப்பிச்ச ஒரு கிரிமினலை எப்படி நம்முடைய காஜல் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ஹாரர் படம் அப்படின்றதுனாலேயே நிறைய காமெடிக்கு பஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக மனோபாலா சார், யோகி பாபு, அதுக்குமார், ரெடின் கிங்ஸ்லி, ஊர்வசி மேம், இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ காமெடி வந்து செமையாக இருக்க போகுது அப்படின்ட்டு வந்து ஒரு கேரண்டீட் வெர்ஷனாக வந்து தெரியுது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு, ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் கிடச்சிச்சு. அண்ட் இப்போ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு சிங்கிளுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ஆடியன்ஸ் மத்தியில் கிடச்சிருக்குது. இதே மாதிரி வேறு நச்சினால சினிமா செய்திகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Angelin. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.